உலகின் பெருமைகள் உலகம் உலக அறிவு ஆகியவை எதுவும் ஒரு பொருட்டல்ல. ஒரு மோமீன் அல்லது மோமினான பெண், நான் மார்க்கத்துக்கு உலகத்தை விட முதன்மை வழங்க வேண்டும் என்று கருதுகிறார். நான் இதனை உறுதிமொழியில் கூறியது அது எனது உள்ளத்தின் குரலாகி அதனை அமல் செய்வோராக வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் என்று கருதுகிறார். இதற்கு அடிப்படை தக்குவாவாகும். இது வன்றி உறுதிமொழியையும் நிறைவேற்ற முடியாது. ஒரு மூமின் அல்லது மூமினான பெண் தனது ஈமானில் நிலைநிற்பவராக ஆகவும் முடியாது. இது நிலை நின்றுவிட்டால் பிறகு மார்க்கமும் கிடைத்துவிடும், உலகமும் கிடைத்துவிடும். ஒரு மனிதன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர் தாம் மோமீன் என்று வாதிப்பார் என்றால் நிச்சயமாக அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கும். அவருக்கு இருக்கும் பெரிய விருப்பம் இறைவனை பெற வேண்டும் என்பதாகும். அதன் மூலமே தமது மார்க்கமும் உலகமும் கிடைக்கும். இறைவனை பெற வேண்டும் எனில், மார்க்கம் வேண்டும் எனில், பிறகு அவர் தக்வா என்படி நடக்க வேண்டும். தக்வா என்பது ஒவ்வொரு சிறு சிறு தவறுகளையும் வெறுத்து ஒதுக்கி ஒவ்வொரு சிறு சிறு நன்மையும் உள்ளத்தின் ஆழத்தால் விரும்புதலாகும். தீமையின் வரையறையையும் நன்மையின் வரையறையையும் மனிதன் தானே செய்ய முடியாது. மாறாக தக்வா என்பது அல்லாஹ்வுடைய கட்டளைகளிலிருந்து அதனை தேடுவதாகும். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல்கள் மற்றும் சுன்னத்திலிருந்து தேடுவதாகும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாம் இக்காலத்தில் இமாமாக ஆக்கப்பட்டுள்ளார்கள். உண்மையான போதனையை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வந்துள்ளார்கள். அவர்களின் போதனைகளை படியுங்கள், அதை நோட் செய்யுங்கள். அவற்றில் எந்தெந்த விஷயங்கள் தீமைகளாக தடுக்கப்பட்டுள்ளன, எந்தெந்த விஷயங்கள் நன்மைகளாக நன்மை செய்யுமாறு கூறப்பட்டுள்ளன என்று பார்க்க வேண்டும். அதன்படி அமல் செய்ய முயற்சி செய்யுங்கள். இந்த வசனங்களில் தக்வாவை பற்றி வெறுமே அறிவுறுத்தப்படவில்லை. மாறாக திருக்குர்ஆனில் எண்ணற்ற இடங்களில் தக்வாவை பற்றி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் இஸ்லாம் கூறுகின்றார்கள், திருக்குர்ஆனில் எல்லா கட்டளைகளுடன் ஒப்பிடும் போது தக்வாவை பற்றி தீமையில் விலகியிருக்குமாறு கட்டளைகளுடன் ஒப்பிடும் போது தக்வாவை பற்றி தீமையிலிருந்து விலகி இருத்தல் பற்றி மிகவும் கவனமூட்டப்பட்டுள்ளது. காரணம், தக்வா ஒவ்வொரு தீமையிலிருந்தும் தப்புவதற்கான ஆற்றலை வழங்குகிறது, ஒவ்வொரு நன்மையின் பக்கம் ஓடுவதற்கு தூண்டுகிறது. இந்த அளவுக்கு கவனமூட்டப்பட்டதன் ரகசியம், தக்வா ஒவ்வொரு வாயிலிலும் மனிதனுக்கு அமைதியை தரும் பாதுகாப்பாகும். ஒவ்வொரு குழப்பத்திலிருந்தும் பாதுகாப்பாக இருப்பதற்கு வடிவமைக்கப்பட்டதாகும். அதனால் பெரும்பாலான சண்டைகளில் இருந்து மனிதன் தப்பிக்க முடியும். அதே விஷயத்தில் மற்ற மக்கள் சோதனைக்குள்ளாகி அழிவு வரை சென்று விடுகின்றனர். தமது உணர்வுகள் மற்றும் தப்பெண்ணத்தால் மக்கள் பிரிவினை உண்டாக்குகின்றனர், எதிரிகளுக்கு ஆட்சேபனைக்கு வாய்ப்பு தருகின்றனர். மேலும் கூறுகின்றார்கள், மனிதனது எல்லா ஆன்மீக அளவுகளும் தக்வாவின் நுட்பமான வழிகளில் அடியெடுத்து வைப்பதால் தான் கிடைக்கும். இறைவனது அமானிதங்களையும் ஈமானிய உடன்படிக்கைகளையும் முடிந்தவரை நடைமுறைப்படுத்துவது, தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளையும் வெளிப்படையான உறுப்புகளாகிய கண், காது, கை, கால், மற்ற உறுப்புகள் மற்றும் மறைமுகமான உறுப்புகளாகிய உள்ளம், புலன்கள், சக்திகள் ஆகியவற்றை சரியான இடத்தில் பயன்படுத்துவது,
அனுமதிக்கப்படாத இடத்தில் இருந்து தடுத்து வைத்தல், மரணமான தாக்குதல்களிலிருந்து எச்சரிக்கையாக இருத்தல், இதற்கு எதிரில் அடியார்களுக்குரிய உரிமையை கவனத்தில் கொள்ளுதல் ஆகிய நடைமுறைகள் மனிதனின் ஆன்மீக அளவுடன் சம்பந்தப்பட்டதாகும். திருக்குர்ஆனில் தக்வாவிற்கு ஆடை என்ற சொல்லை பயன்படுத்தப்பட்டுள்ளது. லிபாசு தக்வா, தக்வா என்ற ஆடை என்பது திருக்குர்ஆனின் பிரயோகமாகும். இதிலிருந்து ஆன்மீக அழகு தக்வாவினால் பிறக்கிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தக்வா என்பது மனிதனின் எல்லா ஆன்மீக அமானிதங்கள், அவ்வாறே படைப்பினங்களின் எல்லா அமானிதங்களையும் முடிந்தவரை செய்வது, நுட்பமான வழிகளில் முடிந்தவரை பேணுதலுடன் இருப்பதாகும். இந்த தகுதி நமக்கு கிடைத்துவிட்டால் சமுதாயம் பல பிரச்சனைகளிலிருந்து தப்பிவிடும். இந்த தகுதி உருவாகிவிட்டால் உங்கள் உலகம் கூட மார்க்கமாகிவிடும். விருப்பம் ஏற்பட்டால் அது அல்லாஹ்வுக்காகவே ஏற்படும். நமது ஒவ்வொரு விருப்பமும் இறைவனது திருப்தியை பெறுவதற்காகவே ஏற்படும். அல்லாஹ்வின் திருப்தியை விரும்புவோருக்கு உலகில் வீழ்ந்து கிடப்பதால் கிடைக்கின்ற இன்பங்களின் மீது விருப்பம் ஏற்படாது. பிறகு இந்த தக்வா கிடைத்துவிட்டால் சமூகத்தின் அடிப்படைகளான ஆண் பெண் ஒரு வகையில் பல்வேறு நிலையில் தொடர்புடையவர்களாக, கணவன் மனைவியாக ஒருவர் மற்றவருடன் இணைந்து விடும்போது ஒன்றாகி விடுகின்றனர். இந்த உறவுகளின் அடிப்படையில்தான் அடுத்த சந்ததிகள் உருவாகின்றனர். இந்த இணைப்பில் தக்வா இல்லையெனில் வருங்கால சந்ததிகளின் தக்வாவிற்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை. சமூகத்தில் உயர் நல்லொழுக்கத்திற்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏனென்றால் ஒன்று இரண்டாகி இரண்டு நான்காகிதான் சமூகம் உருவாகிறது. ஒரு மூமின் தக்வாவை தேடுகிறார் என்றால் தனக்காக மட்டும் தேடுவதில்லை, தனது சந்ததிக்காகவும் சமுதாயத்திற்காகவும் தேடுகிறார். இந்த தக்வா கிடைத்தால் வருங்கால சந்ததிகளின் தக்வாவுக்கும் உத்தரவாதம் கிடைத்துவிடும், சமூகத்தின் தக்வாவிற்கும் உத்தரவாதம் ஏற்படும். உயரிய நல்லொழுக்கம் சமூகத்தில் தென்படும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் இஸ்லாம் கூறினார்கள், தக்வா நிம்மதியின் தாவீஸ் பாதுகாப்பாகும். நீங்கள் நிம்மதி சாந்தியை விரும்பினால், அவர் எந்த மார்க்கத்தை சார்ந்தவராக இருப்பினும் அல்லது மார்க்கத்தை விரும்பாதவராக இருப்பினும் அமைதியை கிடைக்க வேண்டும் என்று விரும்புவார். தமக்கு சலாமத்து கிடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புவார். மற்றவருக்கு அவர் அமைதியை தருகிறாரோ இல்லையோ, தமக்கு அமைதி கிடைக்க வேண்டும் என்று விரும்புவார். ஒரு தீயவர், திருடர், வழிப்பறிக்காரர் மற்றவருக்கு நஷ்டம் விளைவித்தாலும் கூட தமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே ஒவ்வொருவரின் விருப்பமும் தமக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும், தனக்கு நஷ்டம் வரக்கூடாது, பகலும் இரவும் சுகமாக கழிய வேண்டும், எல்லா எதிரியிடமிருந்தும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எல்லா தொல்லைகளிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும், எந்த தொந்தரவும் எதிர்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படக்கூடாது என்று விரும்புகிறார். பிறகு அவருக்குள்ள ஒரே வழி, மேலும் ஒரு மூமின் இதனை விரும்புகின்றார் என்றால் அவருக்குரிய ஒரே வழி தக்வாவை மேற்கொள்வதுதான். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் நமக்கு இந்த நுட்பமான கருத்தை தெளிவுபடுத்தியுள்ளார்கள். நீங்கள் அமைதியை விரும்பினீர்கள் என்றால் தக்வாவை மேற்கொள்ளுங்கள், இது அமைதியின் தாவீஸ் ஆகும். ஒவ்வொரு சலாமத்திற்கும் உத்தரவாதம் வழங்குவதாகும். அதன் மூலம் நீங்கள் அல்லாஹின் பாதுகாப்பில் வருவீர்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள் ஒரு இடத்தில்,
நீங்கள் இறைவனுக்காக ஆகிவிட்டால் நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடையவனாகி விடுவான். நீங்கள் தூங்கும் போது அவன் விழித்திருந்து உங்களை பாதுகாப்பான். எவருக்காக இறைவன் விழித்திருந்து பாதுகாப்பு வழங்குவானோ அவர் ஒரு சக்தி மிக்க பாதுகாப்பின் கீழ் வந்துவிடுகிறார். அதனை உலகில் எந்த சக்தியும் முறிக்க இயலாது. அல்லாஹ்வும் இதனை திருக்குர்ஆனில் கூறியுள்ளான். மசீஹ் அலைஹிஸ்ஸலாமும் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். இந்த அமைதியை பெறுவதற்கு தக்வா நிபந்தனையாகும். இறைவனது பயம் கொண்டவாறு ஒவ்வொரு தீமையிலிருந்தும் தப்புவதும் ஒவ்வொரு நன்மையை செய்வதும் அவசியமாகும். உண்மையான முறையில் இறைவன் மீது பயம் உருவாகிவிட்டால் பிறகு மனிதன் தப்பிவிடுவான். எனவே ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், தக்வா ஒவ்வொரு தீமையிலிருந்தும் தப்புவதற்கு ஆற்றலை வழங்குகிறது. இந்த ஆற்றல் கிடைத்துவிட்டால் பிறகு மனிதனிடம் அமைதிக்கு உத்தரவாதம் கிடைத்துவிடுகிறது. மனிதன் எப்படிப்பட்ட ஒரு உறுதியான கோட்டையில் வந்து விடுகின்றார் என்றால், அதனை சுற்றி இறைவன் காவல் காத்துக் கொண்டிருக்கின்றான். எந்த ஷைத்தானிய சூழ்ச்சியும் அதன் அருகில் நெருங்க முடியாது. ஷைத்தானிய எண்ணங்கள் அனைத்தும் மனிதன் இறைவனை மறக்கும் போது வந்தடைகின்றன. மனிதனிடம் இறை அச்சம் இல்லாத போது வருகிறது. இறை அச்சம் இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு கோபம் ஓட்டக்கூடிய செயல்கள், உலக அமைதியை கெடுக்கக்கூடிய செயல்கள் மனிதனிடம் ஒருபோதும் வெளிப்பட முடியாது. சமூகத்தின் அமைதியை, வீட்டின் அமைதியை குலைக்கும் செயல்கள் வெளிப்பட முடியாது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், நீங்கள் இந்த கோட்டைக்குள் நுழைவதன் மூலம் ஷைத்தானிய குழப்பங்களில் இருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். வீணான சண்டை சச்சரவுகளில் இருந்து தப்புவீர்கள். ஆகவே இந்த சமூகத்தில் இதன் தேவை உள்ளது. இந்த வீணான செயல்களில் இருந்து நாம் விலக வேண்டும். நமது வாழ்வில் அமைதி நிம்மதியை உருவாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா பல்வேறு முறையில் பல்வேறு இடங்களில் குழப்பங்கள், அபாயகரமான சண்டைகளில் இருந்து தப்புவதற்கும் தப்ப வைப்பதற்குமான வழிமுறைகளை கற்றுத் தந்துள்ளான். ஆனால் துரதிருஷ்டவசமாக மனிதன் இந்த வழிகளின் பக்கம் கவனம் செலுத்தாமல் தனது வாழ்வை அழித்துக் கொள்கின்றான். இந்த அழகில் இருந்து அல்லாஹ் ஒரு மூமினான பெண்ணுக்காக ஏற்பாடு செய்துள்ளவற்றிலிருந்து விலகிக் கொள்கின்றான். இதுவே ஒரு மூமின் ஆண் பெண் பிறரிடமிருந்து இதுவே ஒரு மூமின் ஆண் பெண்ணை பிறரிடமிருந்து வித்தியாசப்படுத்தும். ஆடைகள் எல்லாம் ஒன்றுமல்ல, அசல் அழகு அல்லாஹ் வழங்குவதாகும். பெண்களுக்கு தமது அழகை பற்றி மிகுந்த கவனம் உள்ளது. ஆனால் பெரும்பாலானவர்கள் தமது உண்மையான அழகை பற்றி தெரியாமல் இருக்கின்றனர். மேக்கப் செய்வதால், ஆடைகள் நகைகள் அணிவதால் அழகு கிடைப்பதில்லை. உண்மையான அழகு அல்லாஹ் நமக்கு கூறியதாகும். அவர்களது அழகை பன்மடங்கு அதிகமாக்கக்கூடிய இந்த அழகை மறந்து விடுகின்றனர். இது சுதந்திரம் பெறுவதால் கிடைத்து விடாது, சமூக சீர்கேடுகளில் மூழ்கி விடுவதால் கிடைக்காது, பர்தாவை முடிவுக்கு கொண்டு வருவதால் கிடைக்காது, தலையை திறந்து போடுவதால் கிடைக்காது, தனது கணவருக்கு முன்னால் உலக விருப்பங்களை எடுத்து வைப்பதால் கிடைக்காது. அல்லது ஆண்களுக்கும் ஒரு அழகு உள்ளது. அவர்கள் ஃபேஷனபிள் இனம் பார்ப்பதனால் கிடைக்காது, மாறாக அல்லாஹ்வுக்கு பயப்படுவதால் கிடைக்கிறது. இக்கால மேற்கத்திய தாக்கத்தால் நமது பெண்கள் கூட இதனை வெளிப்படுத்துகின்றார்கள். இதுவே அழகு போலும் என்று நினைக்கின்றனர். ஆனால் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், இந்த அழகு தக்வா என்ற ஆடையை அணிவதால் கிடைக்கிறது. லிபாசு தக்வா
தக்வா என்ற ஆடை தமது ஈமானிய உடன்படிக்கைகளை தமது எல்லா தகுதி வாய்ப்புகளையும் பயன்படுத்தி நிறைவேற்றுபவருக்கு கிடைக்கின்றது. அவர் ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி, ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் இஸ்லாம் கூறுகின்றார்கள், நான் ஒரு மேற்கோளை எடுத்து வைத்தேன், அதனை இப்போது விளக்குகின்றேன். தமது உடலின் எல்லா உறுப்புகளின் அமானியத்தையும் பேணுங்கள். ஆண் பெண்கள் தமது நாவு, காது, கண், ஒவ்வொரு உறுப்புகளையும் அல்லாஹ்வின் திருப்திக்கு உட்படுத்தி பயன்படுத்துங்கள். குடும்ப சண்டைகளின் போது பார்க்கிறோம், நாவு, கண், காது பெரும் பங்கு வகிக்கிறது. ஆண்கள் அவற்றை சரியாக பயன்படுத்துவதில்லை, பெண்கள் அவர்களும் சரியாக பயன்படுத்துவதில்லை. நான் முன்னரே கூறினேன், போதனை செய்யுமாறு கூறுகின்ற ஜோடிகளிடம் பெரும்பாலும் நான் இதனைத்தான் கூறுகிறேன். நீங்கள் உங்கள் நாவு, கண், காதுகளை ஒருவர் மற்றவரிடம் சரியாக பயன்படுத்தினால் பெரும்பாலான பிரச்சனைகள் வரவே வராது. நாவை மென்மையாக அன்பாக பயன்படுத்தினால் பிரச்சனைகள் வராது. பொதுவாக பார்க்கிறோம், ஆண் பெண் சண்டைகள் குறித்து வழக்குகள் வருகின்றன. ஆண் பெண்களின் நாவுதான் அதனை அதிகமாக எடுத்துச் செல்கிறது. ஒரு வேளை வருகிறது, அப்போது நாம் இனி சேர்ந்து வாழ முடியாது என்ற முடிவுக்கு வருகின்றனர். அதேபோன்று இருதரப்பு இரத்த உறவுகள் கசந்து போவதற்கு காரணம் அவர்கள் காதுகளை மூடி வைக்க வேண்டும். சில நேரங்களில் ஒருவர் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டவுடன், தவறான விஷயங்கள் தன் மீது சொல்லப்பட்டதாக கேள்விப்பட்டவுடன் பதிலுக்கு பதில் கொடுக்கிறார். சண்டையை நிறுத்துவதற்கு கிடைத்தால் பல பிரச்சனைகள் தீரும். ஆண் பெண்களுள் சிலருக்கு சண்டையிடும் வழக்கம் இருக்கும். அவர்களை தவிர மற்ற இடத்தில் இவ்வாறு செய்வதால் பெரும்பாலும் நின்றுவிடும். எனவே காதை மூடிக்கொள்ளுங்கள், பாதுகாப்பில் வருவீர்கள். நான் இன்னொரு சம்பவம் கூறுகின்றேன். ஓர் இடத்தில் கணவனும் மனைவியும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றனர். ஒரு குழந்தை அருகில் நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறது, மிகவும் வியந்து போய் பார்க்கிறது. சிறிது நேரத்திற்கு பிறகு தாம் தவறு செய்கிறோம் என்ற உணர்ந்து தமது வெட்கத்தை போக்குவதற்காக அவர்கள் அந்த குழந்தையிடம் கேட்டனர், உன் தாய் தந்தையர் சண்டையிட மாட்டார்களா? கடுமையாக ஒருவர் மற்றவரை பார்த்து பேச மாட்டார்களா? கோபப்பட மாட்டார்களா? அக்குழந்தைக்குரியது, ஆம், தந்தைக்கு கோபம் வந்தால் தாய் அமைதியாகிவிடுவாள், தாய்க்கு கோபம் வந்தால் தந்தை அமைதியாகிவிடுவார். சண்டை அதிகரித்துக் கொண்டு செல்வதில்லை. ஆகவே நமது தாக்கம் குழந்தைகளிடம் ஏற்படுகிறது. ஒருவர் மற்றவரின் குறையை பார்ப்பதிலிருந்து கண்களை மூடி வைக்க வேண்டும். ஒருவரின் நற்காரியத்தை பார்ப்பதற்கு கண்களை திறந்து வையுங்கள். கடைசியில் ஒவ்வொரு ஆண் பெண்ணிடமும் நல்லதும் உள்ளது, கெட்டதும் உள்ளது. ஆண்கள் பெண்களின் குறைகளை திரும்பி பார்க்கின்றனர். நான் பார்த்துள்ளேன், பதிலுக்கு பெண்கள் ஆண்களின் குறைகளை துருவத் தொடங்கினர். பெண்கள் பிறகு இதில் மிக நீண்ட தூரம் போய்விடுகின்றனர். எதுவரை என்றால் திரும்ப வரும் வழியே தன்படாமல் போகிறது. பிறகு அனுமதிக்கப்படாத விஷயங்களின் பக்கம் கண்களை உயர்த்தி பார்க்கவும் கூட கூடாது. அதனால் உங்கள் தக்வாவிற்கு பங்கம் ஏற்படும். பிறகு இது வீட்டில் ஒருவர் மற்றவர் மீது உள்ள நம்பிக்கையை கெடுத்து விடுகிறது. கண்களை பாதுகாத்து வைத்தால் தடுமாற்றம் நின்றுவிடும், பெரும்பாலான பிரச்சனைகள் முடிந்துவிடும். பிறகு உங்கள் உள்ளத்தை
அனுமதி இல்லாத விஷயங்களை நிறைய விடாதீர்கள். இதனை இறை அச்சத்தால் நிரப்புங்கள். பிறகு பிரச்சனைகள் வராது. ஷைத்தான் உள்ளத்தில் நுழைந்து வீட்டில் பிரச்சனை உருவாக்க மாட்டான். ஷைத்தான் எப்படி உள்ளத்தில் வந்தான் என்று தெரிந்து கொள்ள தக்க அசல் மனிதன் அல்ல. உங்கள் வீட்டை அழிக்கும் முயற்சி செய்யும் ஒவ்வொரு தீய சகவாசமும் ஒவ்வொரு நட்பும் கணவனுக்கு எதிராக, மாமியாருக்கு எதிராக, கணவரின் சகோதரிக்கு எதிராக, கணவரை மனைவிக்கு எதிராக தூண்டிவிட முயற்சி செய்தல் சிறு விஷயமும் உள்ளத்தில் நிம்மதியின்மை ஏற்படுத்துதல் ஆகியவை ஷைத்தானாகும். அத்தகைய ஷைத்தானிடமிருந்து கவனமாக இருப்பது ஒவ்வொரு மூமினான ஆண் பெண்ணுக்கும் கடமையாகும். பிறகு நம்பிக்கை நிலை பெற்றுவிட்டால் பிறகு இந்த பந்தத்தின் அடிப்படை வலுவடைந்து விடுகிறது. நம்பிக்கை போய்விட்டால் பிறகு அன்புடன் உறுதிமொழி கூறப்பட்ட இந்த உறவு விரிசல் கண்டு விடுகிறது. ஆகவே ஒரு மோமின் தனது இறைவனுடன் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்ற முயற்சி செய்கிற அதே வேளையில் படைப்பினங்களின் உரிமையை தரவும் பூரணமாக முயற்சி செய்கின்றார். நான் ஏற்கனவே நேற்று கூறியது போன்று படைப்பினங்களுக்குரிய உரிமையை தராமல் அல்லாஹ்வுக்குரிய உரிமையை பெற முடியாது. அதிலும் குறைபாடு ஏற்பட்டுவிடும். ஒரு பாத்திரத்தில் விரிசல் ஏற்பட்டுவிட்டால் பிறகு மெதுமெதுவாக அது விரிவடைந்து கொண்டே செல்கிறது. எனவே அடியார்களுக்குரிய உரிமையை வழங்குவதும் மிக அவசியமாகும். அடியார்களுக்குள்ள உரிமையில் கணவன் மனைவியுடைய உரிமைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. சமுதாயம் மற்றும் வருங்கால சந்ததிகளின் முன்னேற்றத்திற்கு இது மிகவும் அவசியமானதாகும். எனவே இதனை நிறைவேற்றுவது ஒரு உண்மையான மூமினுக்கு பெரும் கடமையாகும். அல்லாஹ் தஆலா கணவன் மனைவி உரிமையை வழங்குவதில் மிகவும் கவனம் ஊட்டியுள்ளான். இந்த காரணத்தினால்தான் எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனங்களை நிகா சந்தர்ப்பத்திற்காக வைத்ததன் காரணமும் தக்வாவில் நிலை நின்றவாறு ஒருவர் மற்றவரின் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். அப்போது நீங்கள் இறைவனது அமானிதங்கள் உடன்படிக்கைகளை சரியான முறையில் நிறைவேற்றுவீர்கள். உங்கள் சமூகத்தின் உரிமைகளை சரியாக வழங்குவீர்கள். எனவே ஒவ்வொரு மூமினான ஆணு பெண்ணும் நினைவில் கொள்ள வேண்டும். அதேபோன்று ஒவ்வொரு அகமதி ஆணு பெண்ணும் நினைவில் கொள்ள வேண்டும். அப்போதுதான் தமது உடன்படிக்கைகளை செய்துள்ளோம் என்ற வாதத்தை நிறைவேற்ற முடியும். தமது ஒவ்வொரு உறவின் அடிப்படை உரிமையையும் நிறைவேற்ற முடியும். திருமணத்தை இறைவன் ஒருவர் மற்றவரின் அமைதிக்கு காரணமானதாக ஆக்கியுள்ளான். ஆம், மனித சந்ததியை தொடரச் செய்யும் வழிமுறையும் ஆகும். பிறகு உருவாகிற சந்ததியை சரியான முறையில் தடுப்பித்து வழங்கினால் பிறகு சமூகத்தின் அமைதிக்கும் உத்தரவாதம் கிடைக்கும். வெறுமே உடல் அளவில் நிம்மதி சந்ததிகளை உருவாக்குவது மட்டும் வேலையல்ல, அது மிருகங்களிடமும் காணப்படுகிறது. அல்லா தாலா மனிதனை படைப்பினங்களுள் சிறந்தவனாக ஆக்கியுள்ளான். பிறகு மனிதனுக்கு இத்துடன் சில மனரீதியான நிம்மதியும் உள்ளது, சில சோதனைகளும் உள்ளன. எனவே அல்லா தாலா வரம் தேடும்போது குஃபுவை பொருத்தம் பார்த்தலை கவனத்தில் கொள்ளுமாறு கூறியுள்ளான். குஃபியில் பல விஷயங்கள் அடங்கும். குடும்பம், கல்வி அனைத்தும் அடங்கும். ஆனால் இதனையே சாக்காக வைத்து உறவை முறிப்பது, பிரச்சனையாக்குவதும் அனைத்தும் நீங்கள் தக்வாவின்படி நடப்பதாக இருந்தால் சாக்கு போக்காக ஆகவே முடியாது. சரியான முடிவு எடுக்கப்பட வேண்டும். பிறகு அறிவு ரீதியான நிம்மதி, ஆன்மீக நிம்மதி ஆகியவை இந்த உறவினால் கிடைக்கிறது. கணவன் மனைவி இடத்தில் இந்த இணக்கம் இருக்கும் என்றால்
மன ஆன்மீக அறிவுபூர்வமான பயிற்சிக்கு வாய்ப்பு ஏற்படும். எனவே ஒரு கணவனும் மனைவியும் ஒரு குடும்பத்திற்கு அடித்தளமாக உள்ளனர், அவர்கள் ஒரு சமுதாயத்தின் அடித்தளமாகவும் உள்ளனர். ஒரு சமுதாயத்தை நல்லதாகவோ தீயதாகவோ ஆக்கும் அடித்தளத்தை இடுகின்றனர். எனவே இதன் பக்கம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியது உள்ளது. எனவே அல்லாஹ் தஆலா நிகா சமயத்தில் 5 முறை தக்வா பற்றி கூறுமாறு கவனமூட்டியுள்ளான். உங்கள் ஒவ்வொரு செயலும் சொல்லும் உங்கள் சுயத்திற்காக மட்டும் கூடாது. இறை எச்சத்துடன் அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றக்கூடியதாகவும் அடியார்க்குரிய உரிமையை நிறைவேற்றக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இது நடந்துவிட்டால் பிறகு உருவாகிற சந்ததிகள் தாய் தந்தையர்க்காக துவா செய்யக்கூடியவையாக அமைகின்றன. திருக்குர்ஆனில் காணப்படுகின்றது, நல்ல தர்பியத்தை பெற்றோர் வழங்கிய காரணத்தால் குழந்தைகள் அவர்களுக்காக துவா கேட்கின்றனர். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, எனது இறைவனே அவர்கள் மீது கருணை காட்டு, அவர்கள் எங்களை சிறு வயதில் பராமரித்தது போன்று. அவர்கள் எங்களை வெறுமையை பராமரிக்கவில்லை, கல்வி பயிற்சி வழங்கினார்கள், நல்லொழுக்க பயிற்சி பெறுவதற்கும் கவனமூட்டினார்கள், எங்கள் உலகில் கல்வி பக்கம் கவனமூட்டினார்கள். அதன் மூலம் நாங்கள் சமூகத்தின் ஒரு செயல்படும் அங்கமாவதற்காக. வீட்டில் சண்டைகளே நடந்து கொண்டிருந்தால், வீட்டில் வெறுமை பெருமை பேச்சு மட்டுமே நடந்து கொண்டிருந்தால், ஆண்களின் தரப்பிலும் பெண்களின் தரப்பிலும் சரி இப்படியே நடந்தால் நல்ல சந்ததிகள் உருவாக முடியாது. அல்லாஹ் நாடினால் அன்றி பிறகு சில குழந்தைகள் அதனை பிரதிபலிக்க தொடங்குகின்றன, தமது தாய் தந்தையரை வெறுக்க தொடங்குகின்றன, பிறகு தமது தர்பியத்தின் பக்கம் தாமே கவனம் செலுத்துகின்றனர். ஆனால் இவர்கள் மிக குறைவாகவே உள்ளனர். எனவே தமது சந்ததிகளை காப்பாற்றுவது மிகவும் அவசியமாகும். உங்கள் சுயத்திற்கே முன்னுரிமை வழங்காதீர்கள். உங்கள் எண்ணங்கள் உணர்வுகளை தியாகம் செய்யும் வழக்கத்தை ஏற்படுத்தும் போதுதான் ஓர் அழகிய சமூகம் உருவாகும். இந்த துவாவை பற்றி எண்ணமே கூட தக்வா என்றால் என்ன என்ற உணர்ந்த சந்தேகங்களுக்கு மட்டும்தான் ஏற்படும். பிறகு புரிய வருகிறது, இதுவே தக்வாவாகும். பிறகு நான் பெற்றோருக்கு நன்றி செலுத்தியவாறு அவர்களுக்காக இறைவனிடம் துவா செய்ய வேண்டும், அவர்களின் வளர்ச்சிக்காக துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அதிகமாக ஆண்களையும் பெண்களையும் பரவ செய்துள்ளான், காஃபிர்கள் மூலமே பரவ செய்துள்ளான். அல்லாஹ் கூறுகின்றான், மக்களே அதிகமாக ஆண்கள் பெண்கள் வடிவில் பரவி உள்ளீர்கள், தக்வாவை கை கொள்ளுங்கள். சில சிறப்பான மக்களுக்கு மார்க்கத்தின் பக்கம் கவனம் உள்ளது. உங்களுக்கு மார்க்கம் தேவை என்றால், உங்களுக்கு இறைவனுடைய விருப்பம் தேவை என்றால், பிறகு இறைவன் வரை கொண்டு சேர்க்கிற தக்வாவை தேடுங்கள். அல்லாஹ்விற்காக தீமையை விட்டு தடுத்துக் கொள்கின்ற நன்மையை செய்கின்ற அளவுக்கு தேவையான தக்வாவை தேடுங்கள். மாறாக நாம் உலகில் பார்க்கின்றோம், உலகில் வசிப்பவர்களில் காஃபிர்கள் அதிகம் உள்ளனர் மூமின்களோடு ஒப்பிடும்போது. ஆனால் உண்மையான பெரும்பான்மை என்பது தக்வாவின்படி செல்பவர்களின் பெரும்பான்மையாகும் என்று இறைவன் கவனமூட்டியுள்ளான். ஏனென்றால் இறுதி முடிவு இறை எச்சத்தை மேற்கொண்ட மக்களுக்கே ஏற்படும், அவர்கள் மூலமே உலகின் அமைதி நிலைபெறும். எனவே நீங்கள் உலகவாசிகளின் தாக்கத்தை பெறாதீர்கள், அவர்களை பார்த்து தாக்கத்திற்குள்ளாகாதீர்கள். மாறாக தக்வாவின்படி சென்று
அல்லாஹ்வின் பகுமதிகளுக்கு வாரிசாகுங்கள். உங்கள் சந்தேகங்களும் கூட உங்களுக்காக துவா செய்பவர்களாகி விடுவர். உங்கள் தகுதியை உயர்த்த காரணமாகி விடுவர். உங்கள் குடும்ப பிரச்சனைகள் முன்னால் வரும்போது சில வேளை ஆண்களின் தரப்பிலிருந்து சில வேளை பெண்களின் தரப்பிலிருந்து ஒரு இஷ்யூ எழுப்பப்படுகிறது. இவர் எனது தாய் தந்தையரை சகோதர சகோதரிகளை தவறாக பேசுகிறார். பெண் தான் குற்றச்சாட்டுகளை அபாண்டங்களை கூறுகிறார் என்று ஆண் கூறுகிறார். இதனை ஆண் செய்வதாக பெண் கூறுகிறார். எனது பெற்றோர் இவ்வாறு கூறிவிட்டார், தவறாக பேசிவிட்டார், அப்படி சொல்லிவிட்டார், இப்படி சொல்லிவிட்டார். இவையெல்லாம் தக்வாவை விட்டும் அகன்ற விஷயங்களாகும். இவை வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன. பிறகு இது மட்டுமல்ல, வெறும் அபாண்டமாக கூறுவது மட்டுமன்றி சில வேளைகள் அவர்கள் கூறுவது உண்மை என்றும் தெரிய வருகிறது. குழந்தைகளை தாத்தா பாட்டி அம்மாவின் அம்மா அம்மாவின் அப்பாவுக்கு எதிராக தூண்டிவிடப்படுகிறது. நெருங்கிய உறவினர்களுக்கு எதிராக தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி விடுகிறார். குழந்தைகளை அவர்களை வெறுக்க வைக்க முயற்சி செய்யப்படுகிறது. அல்லாஹ் கூறுகின்றான், இது தக்வாவை விட்டு விலகிய செயல். இது தக்வாவல்ல. நீங்கள் தக்வாவை விட்டு தொலைதூரத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் உங்கள் இரத்த உறவை கருத்தில் கொள்ளுங்கள். அதன் பக்கம் கவனமூட்டப்பட்டுள்ளது. முதல் வசனத்திலேயே உங்களுக்கு இரத்த உறவுகளை பேணுங்கள் என்று கூறுகின்றான். பெற்றோர் தனது குழந்தைகளுக்கு கூட இரத்த உறவின் புனிதத்தன்மையை கட்டுத்தாருங்கள். தாம் மட்டுமே கவனத்தில் வைத்தால் போதாது, அப்போதுதான் ஒரு அழகிய சமூகம் உருவாகும். நீங்களே இரத்த உறவுகளின் புனிதத்தை பேணுங்கள். குழந்தைகளுக்கு பெற்றோரின் செயல் நல்ல விளைவை ஏற்படுத்துகிறது. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுள் மனித இயல்பை நன்றாக அறிந்தவர்கள் ஆவார்கள் எல்லோரையும் விட. அண்ணா நிகா ஹத்பாவில் இந்த வசனத்தை நினைவூட்டி ஆண் பெண் திருமண தொடர்பில் ஒரு உணர்வை உருவாக்க முயன்றுள்ளார்கள். அல்லாஹ்வை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை நினைவில் கொள்ளுங்கள். கணவன் மனைவியுடைய உறவு எத்தகையது எனில், நீங்கள் ஒருவர் மற்றவருக்காக நல்லுணர்வுகளை வைத்திருக்க வேண்டும். அதேவேளையில் இரத்த உறவு நெருங்கிய உறவுகளையும் மதிக்க வேண்டும். நீங்கள் உண்மையான மூமினாக இருந்தால் இப்படி செய்ய வேண்டும். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் உங்கள் வெளிப்படையான உறுப்புகளையும் உள்ளத்தையும் இந்த இரத்த உறவுகளின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்த வேண்டும். இதனை நீங்கள் செய்யாத போது ஆண் செய்யாவிட்டால் நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். உங்கள் அமல்களையும் நிலைமைகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். நான் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறும்போது அத்தகைய ஒரு ஆணும் பெண்ணும் இரத்த உறவுக்குரிய உரிமையை வழங்காவிட்டால் அவர்களை தனது பிடியில் கொண்டு வந்து விடுவான். ஆகவே திருமணத்தின் முதல் நாளில் இருந்தே ஆண் பெண் ஆகிய இருவரும் இதை நினைவில் கொண்டு திருமண உறவில் இணைய வேண்டும். ஒரே ஒரு உறவை மட்டும் மனைவி கணவனுடன் மட்டும் உறவை பேணினால் போதாது, மாறாக நெருங்கிய உறவுகள் எல்லாவற்றையும் பேண வேண்டும். இந்த சிந்தனையுடன் பெண் கணவின் வீட்டிற்கு செல்ல வேண்டும். இந்த சிந்தனையுடன் தான் ஆண் பெண்ணை திருமண உறவில் கொண்டு வர வேண்டும். அதாவது நாம் பரந்த ஒரு தொடர்பை பேண வேண்டும், இரத்த உறவை பேண வேண்டும். நாம் சமூகத்தில் இதனை நன்றாக யோசித்து ஒரு சமுதாயத்தை உருவாக்கினால் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் அடிதடி போலீஸ் கேஸ் ஹுலா தலாக் அசாதாரணமான முறையில் குறைந்துவிடும். பிறகு சத்தியம் எத்தகையது என்றால் நன்மைகளின் வேறாகும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் ஒரே ஒரு தீமையை மட்டும் என்னால் விட்டுவிட முடியும் என்று கூறியபோது நான் எந்த தீமையை
விட வேண்டும் என்று கேட்டபோது, நீங்கள் பொய் சொல்வதை விட்டுவிடுங்கள், எப்போதும் உண்மையை கூற வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இதன் காரணத்தால் எப்போதாவது தீமை செய்ய விரும்பினாலும் செய்ய முடியாமல் ஒவ்வொன்றாக குறைந்துவிட்டது. எனவே அல்லாஹ் உண்மையை கடைபிடிங்கள் என்று கூறினான். ஃபத்மாவின் இரண்டாவது வசனமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்த வசனத்தில் இறைவன் கூறுகின்றான், நீங்கள் நேர்மையானதும் சரியானதுமான வார்த்தையை கூறுவதே தக்வாவாகும். சில நேரங்களில் சில வார்த்தைகள் நிச்சயமாக உண்மையாக இருக்கும், ஆனால் பல பொருள்கள் எடுக்க முடியும், உண்மையாகவும் அதற்கு மரமாகவும் எடுக்க முடியும். புத்திசாலிகள் பல வார்த்தைகளை அவ்வாறு கூறிவிடுவர். வார்த்தை உண்மையானதாக இருந்தாலும் பொருள் சற்று வேறாக இருக்கும். இங்கு கூறப்பட்டுள்ளது கவலை சதீத், சரியானதும் நேர்மையானதுமான வார்த்தையை கூறுங்கள். கவலை சதீத் என்பது அசாதாரணமான முறையில் சரியான நேர்மையான வார்த்தையை கூறுதல். சிலர் புத்திசாலித்தனமான சில வார்த்தைகளை கூறுவர். ஆண்களும் சரி பெண்களும் சரி, குறிப்பாக இங்கு இந்த பிரச்சனைகள் வருகின்றன. குறிப்பாக வரன் பேசி முடிக்கும் போது எனவேதான் இறைவன் கூறினா, குறிப்பாக வரன் பேசி முடிக்கும் போது பெண்களின் ஆரோக்கியம், வயது, உயரம் எல்லாவற்றையும் சரியாக பயன்களிடம் தெரிவிக்க வேண்டும். ஆனால் ஆண்களுக்கும் ஒரு கடமை உள்ளது. விவரங்கள் அனைத்தும் கிடைத்த பிறகு வெறுமே பார்ப்பதற்காக மட்டும் பெண்களை வரவழைக்க கூடாது. மாறாக விவரங்கள் அனைத்தும் கிடைத்துவிட்டால் துவா செய்துவிட்டு அந்த இனத்தை முடிக்க வேண்டும் என்ற நியத்துடன் செல்ல வேண்டும். இந்த நியத்தில் சென்றால் தூய சமுதாயம் உருவாகும். தக்வாவுடன் ஒரு சம்பந்தத்தை பேசி முடித்தோம் என்றால் பெண்கள் தரப்பில் உருவாகிற நிம்மதிக்குறைவு ஏற்படாது. அதேபோன்று ஆண்களும் தமது உடல் நலக்குறை மற்றும் கல்வியில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் இருந்தால் அதனை தெளிவாக கூற வேண்டும். ஏனென்றால் இதுவே கொலை செய்ததாகும். திருமணம் பேசும்போது தெளிவாக எல்லா விஷயங்களையும் கூறிவிட வேண்டும். பிறகு சண்டை சச்சரவுகள் வராது. சில வரன்கள் சில சம்பந்தங்கள் வருகின்றன. பாகிஸ்தானில் இருந்து ஆண் வரன்கள் இங்கு வருகின்றனர். இந்தியாவிலிருந்தும் மற்ற நாடுகளில் இருந்தும் ஆண்கள் இங்கு வருகின்றனர். அல்லது ஆண்கள் இங்கிருந்து பெண்களை கூட்டி வருகின்றனர். தெளிவாக விஷயங்களை வரன்களை கூறி அழைத்து வருவதில்லை. இங்கு வந்ததும் தலாஹலா பிரச்சனைகள் வருகின்றன. இவை ஹராம் இல்லை என்றாலும் அல்லாஹ்வின் பார்வையில் வெறுக்கத்தக்கதாகும். இதிலிருந்து விலக வேண்டும். அதுபோன்று ஆரம்பத்திலேயே விவரங்களை தந்துவிட்டால் ஆரம்ப கட்டத்திலேயே ஏற்படுகின்ற பல ஹுலா தலாக்குகளில் இருந்து தப்ப முடியும். சில ஆண்கள் பெண்கள் வேறு இடத்தில் திருமணம் செய்ய விரும்புவர். பெற்றோர்கள் நிர்பந்தத்தால் வேறு ஒரு இடத்தில் திருமணம் முடித்து விடுகின்றனர். அங்கு தாய் தந்தையர் அதற்கு அழுத்தம் கொடுத்திருப்பார். அதனால் சில நேரங்களில் சம்பந்தம் முறிந்து விடுகிறது. எங்கு இனம் முடிக்கப் போகிறீர்களோ அவரிடம் முதலிலேயே கூறிவிட வேண்டும், எனது மகன் இந்த பெண்ணை அல்லது எனது இந்த பெண் இந்த இடத்தை நாங்கள் தான் கட்டாயப்படுத்தி முடிக்க சொன்னோம், எனவே நீங்களும் யோசியுங்கள் என்று கூற வேண்டும். திருமணத்துக்கு பிறகும் தம்பதிகள் தமது வாழ்வில் கவலை சதியின் அடிப்படையில் நடத்த வேண்டும். சரியானதையும் நேர்மையானதையும் கூற வேண்டும். அல்லாஹ் தஆலா மனிதனின் இயல்பை அறிகின்றான். எனவே சமுதாயத்தின் பாதுகாப்பிற்காக அடிப்படை போதனையை செய்துள்ளான். அதாவது உண்மையை நிலைநாட்டுங்கள். அதனால் ஒருவருக்கொருவர் உறவையும் பேண முடியும், அமைதியுடனும் இருக்க முடியும். எந்த உள்நோக்கமும் இல்லாத உண்மையை கூற வேண்டும். இறைவன் கூறினான், நீங்கள் தெளிவானதை கூறுவோம், பொய்யின் அருகில் கூட செல்ல மாட்டோம் என்று நீங்கள் உறுதிமொழி எடுக்கும்போது இறைவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு உத்தரவாதம் தருகின்றான். உங்கள் நற்செயல்கள் சீர்திருத்தம் பெறும். மனிதன்
அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக மனிதன் அமல் செய்யும் போது அவனது அமல் சீரடையும். பிறகு அல்லாஹ் கொள்கின்றான் என்பது வெளிப்படை. நான் ஏற்கனவே ஹதீஸின் உதாரணம் தந்து கூறினேன். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பொய் சொல்வதை விட்டுவிடுங்கள், அதனால் தீமைகள் அகன்றுவிடும். இதனை ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவதிலேயே ஒவ்வொருவரின் நிலைப்பும் உள்ளது. அவர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மோமீன் ஆக இருப்பதாக அவர் வாதிப்பார் என்றால் எவ்வாறு பின் அவர் அதனை பேண வேண்டும். அதிலேயே நமது வெற்றி உள்ளது. இந்த உலகத்திலும் நமது வாழ்வு அல்லாஹ்வின் அருளை நெருங்குவதாக இருக்கும். உங்கள் மறுவுலக வாழ்வும் கூட இந்த வகுமதிகளுக்கு வாரிசாக உங்களை ஆக்கிவிடும். பிறகு இந்த வசனங்களுள் கடைசி வசனத்தில் தக்வாவை பற்றி கவனம் ஊட்டப்பட்டுள்ளது. இந்த உலகத்தை மட்டுமே உங்கள் இலக்காக கொள்ளாதீர்கள், இந்த உலகம்தான் எல்லாம் என்று கருதாதீர்கள். இது சாதாரண விஷயம் அல்ல. சிறப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் நாளைக்காக என்ன அனுப்பியுள்ளீர்கள், என்ன நன்மைகளை செய்துள்ளீர்கள், எத்தகைய தக்வாவை நீங்கள் கடைபிடித்துள்ளீர்கள், உங்கள் தொழுகைகளை பாதுகாத்துள்ளீர்களா, கணவருக்குரிய உரிமையை தந்துள்ளீர்கள், கணவன் மனைவிக்குரிய உரிமையை தந்துள்ளீர்கள், குழந்தைகளின் உரிமையை தந்துள்ளீர்கள், தனது உடன்படிக்கையை பேணியுள்ளீர்கள், இரத்த உறவுகளை பேணியுள்ளீர்கள், இவை அனைத்தையும் அல்லாஹ் கணக்கெடுக்க உள்ளான். நீங்கள் வருங்காலத்திற்காக என்ன அனுப்பியுள்ளீர்கள், ஏனென்றால் அசல் வெகுமதி என்பது எப்போதும் முடிவடையாத வெகுமதி ஆகும், அது மறுவுலக வெகுமதியே ஆகும். நினைவில் கொள்ளுங்கள், இந்த உலகத்திற்காக நீங்கள் என்ன அமல் செய்கிறீர்களோ அது அல்லாஹின் பார்வையில் மறைந்துள்ளது என்று கருதாதீர்கள். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் உங்கள் எல்லா செயல்களையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். இந்த வசனம் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறது, ஒவ்வொரு தீமையின் வேரும் தக்காவின்படி செல்லாமல் இருத்தலாகும், அதன் பக்கம் கவனம் செலுத்தாமல் இருத்தலாகும். எனவே நீங்கள் உண்மையான நல்லொழுக்கத்தை, ஆன்மீக முன்னேற்றத்தை விரும்பினால் நினைவில் கொள்ளுங்கள், இறைவன் மீது, அல்லாஹின் மீது ஈமான், யக்கீன், அவனது கட்டளைகளின் மீது தூய்மையுடனும் பற்றுடனும் அமல் செய்தல் இன்றி நடக்க முடியாது. எனவே இந்த திருமண விவகாரங்கள், இனம் பார்த்தல் ஆகியவை வெளிப்படையாக பார்க்கும்போது உலகில் காரியமாக தென்படுகிறது. ஆனால் ஒரு மூமீனுக்கு, ஒரு அகமதி மூமின் ஆண்கள் பெண்களுக்கு உலகம் கூட மார்க்கமாக இருக்கின்றது. ஒரு அகமதி மூமின் ஆண் பெண்ணுக்கு இந்த உடன்படிக்கையின்படி செல்ல வேண்டும், அதன் மூலமே இதனை நிறைவேற்றியவராக முடியும். அப்போதுதான் இந்த வெகுமதிகளுக்கு வாரிசாக முடியும். மேலும் காலத்தின் இமாமுடன் செய்த உடன்படிக்கை, ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உடன் செய்த உடன்படிக்கை, ஜமாத்துக்குள் வந்து ஒரு அகமதி செய்த உடன்படிக்கையை அப்போதுதான் நிறைவேற்றியவர்கள் ஆவீர்கள். நமது ஆண்களும் பெண்களும் நமது முதல் கடமை தக்வாவின்படி நடத்தல், இறை திருப்தியை பெறுதல் என்று உணர வேண்டும். திருமணமும் இறை திருப்திக்காகவும் நல்ல சந்ததிகளை உருவாக்கவும் தான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஆண்கள் இனம் தேடும்போது எந்த சிறப்பு பெண்களிடம் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். அன்னார் கூறினார்கள், முதலில் பார்க்க வேண்டியது பெண்களிடம் நற்செயலைத்தான். ஹதரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு ஹதீஸில் இவ்வாறு வருகிறது, இவ்வுலகத்தில் பொருள்களில் பெண்களை விட சிறந்ததில்லை, உலகில் உள்ள வாழ்வை கழிக்க உதவும் பொருள்களுள் மிகச் சிறந்தது ஒரு நல்ல பெண் ஆவார். அதே போன்று இன்னொரு ஹதீஸில் வருகிறது, ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஒரு பெண்ணை திருமணம் செய்ய நான்கே அடிப்படை காரணங்கள் தான் உள்ளன, பொருளுக்காக அல்லது குடும்பத்திற்காக அல்லது அழகிற்காக அல்லது மார்க்கத்திற்காக.
ஆனால் நீ மார்க்கப்பட்டுள்ள பெண்ணுக்கு முன்னுரிமை வழங்குகிறாக. அல்லாஹ் உமக்கு நன்மையை தருவானாக. உமக்கு மார்க்கப்பட்டுள்ள பெண் கிடைக்கட்டுமாக. நமது ஆண்களும் தக்வாவின்படி நடப்பவர்களாக வேண்டும். இந்த சிறப்புகளை நாம் ஆண்களும் கண்டால் பெண்களும் கூட முன்னரைவிட அதிகமாக நன்மையில் நடப்பவர்களாவார்கள். அவர்கள் சமூகத்தின் தாக்கத்திற்கு ஆளாகியிருந்தால் கூட தமது நன்மையில் முன்னேறுவார்கள். பெண்களின் நன்மையில் முன்னேற்றம் ஏற்படுவதால் இனம் பார்க்கும்போது நன்மையில் முன்னேறிய ஆண் வரங்களை தேடுவர், நன்மையில் முன்னேறிய வரங்களை தேடுவர். அப்போது அப்போதுதான் குஃபு என்ற அந்த பொருத்தம் கிடைக்கும். நன்மை தக்வாவின் தகுதி சமமாகிவிடும். தீயவர், திருடர், நல்ல தக்வாவில் நடக்கும் மனைவி வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களை நல்லவர்கள் என்று கருதி, ஆண்கள் எல்லோரும் முழுக்க முழுக்க நல்லவர் என்று கருதிதான் நல்ல பெண்களை தேடுமாறு கூறினார்கள் என்று கருத வேண்டாம். அம்மனிதருக்கு நன்மைக்காக நிச்சயமாக துவா வழங்கினார்கள். ஆண்களிடம் நீங்கள் நல்லவர்கள் ஆகுங்கள் என்று கூறியுள்ளார்கள். நீங்களும் நல்லவர்கள் ஆனால்தான் நல்ல பெண்களை தேடுவீர்கள். நீங்கள் நல்லவர்களாக இல்லாமல் தீமையில் மூழ்கி கிடந்த பிறகு, தீமையில் மூழ்கி கிடந்தால் பிறகு நீங்கள் நல்ல மனைவி எப்படி தேடுவீர்கள்? எனவே நல்ல ஆணே நல்ல பெண்களை தேடுவர். இவ்வாறு ஆண்களும் பெண்களும் தக்வாவின்படி நடக்கும்போது நல்ல சந்ததிகளை நிலைநாட்டுவார்கள். எனவே இரு தரப்பும் நன்மையை நாடுங்கள். அதன் மூலம் நல்ல சந்ததிகள் உருவாகும். அந்த சந்ததிகள் அவ்வாறு ஆகும்போது ஒரு அழகான சமுதாயம் உருவாகும். அவர்கள் தக்வாவின்படி செல்பவராக இருப்பர். அத்தகைய ஒரு அழகிய குடும்பம் உருவாகும். இன்று உலகில் பொறுமையின்மை, உலக ஆசை, தக்வாவிலிருந்து விலகல் காணப்படுகிறது. இதுவே கணவன்மனை உறவில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கான தீர்வு இந்த குரானிய கட்டளையின்படி அமல் செய்வதேயாகும். நான் மிகவும் வருத்தத்துடன் கூற வேண்டியுள்ளது, நமது ஆண்களும் பெண்களும் கூட இந்த உலகத்தின் நடைமுறைகளால் தாக்கத்துக்கு உள்ளாகின்றனர். ஹதரத் மசீமுத் அலி இஸ்லாம் கூறுகின்றார்கள், பிற சமுதாயங்களை கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள். அவர்கள் முற்றிலும் காரணிகளிடம் மூழ்கிவிட்டனர். நீங்கள் அவர்களை பின்பற்றாதீர்கள். அவர்கள் உலகமே எல்லாம் என்று புரிந்து வைத்துள்ளார்கள். உலகில் இந்த நாடுகளில் குறிப்பாக தலாக்கு நடைமுறை அதிகரித்துவிட்டது. சிறிது காலம் கல்யாணம் முடித்துவிட்டு வாழ்ந்துவிட்டு முடித்து விடுகின்றனர். இதன் தாக்கம் சூழ்நிலையின் காரணத்தால் அகமதிகளிடமும் ஏற்படுகிறது. இங்கு மட்டுமல்ல, பாகிஸ்தானிலும் இந்தியாவிலும் கூட, மற்ற இடங்களிலும் கூட. நாம் நமது சீர்திருத்தத்தின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். உலகத்தை பார்த்து நீங்களும் அதில் மூழ்கிவிடக்கூடாது. அவர்கள் உலகை அழித்துக் கொண்டிருக்கின்றனர். அழிவுக்கு பொறுப்பாளிகள். மாறாக நீங்கள் உங்கள் பலகீனத்தை கவனித்து சீர்திருத்தத்தின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். மிகவும் கவலைக்குரிய ஆய்வுகள் என் முன்னே வந்துள்ளன. பல்வேறு நாடுகளில் பொதுவாக இதே நிலைதான் நான் பார்த்துள்ளேன். நம்மிடமே ஹுலா தலாக் அதிகமாகிவிட்டது. காரணம் பொறுமையின்மை, நன்மையில் குறைவு, தக்வாவை விட்டு விலகல் ஆகியவைதான். இங்கு யுகையிலும் நான் 3 வருடத்தை ஆய்வு செய்த போது கிட்டத்தட்ட 3% தலாக் ஹுலா அதிகமாகியுள்ளது. 20% தலாக் நடக்க உள்ளது. எவ்வளவு திருமணம் நடந்துள்ளதோ அதில் 20%
முறிநிலையில் உள்ளது. இது கவலைக்குரியது, இதில் கவனம் செலுத்த வேண்டும். இதற்கு என்ன காரணம் என்று நான் முன்னரே கூறினேன், ஆய்வு செய்யுங்கள். அதனை கணவன் மனைவியுடைய கணவன் மனைவி தீய வார்த்தையை பயன்படுத்துதல், தீய ஒழுக்கம், சகிப்புத்தன்மை குறைவு, பெற்றோர் சகோதர சகோதரிகள் உறவினர்களின் தலையீடு பையன் தரப்பிலோ அல்லது பெண்களின் தரப்பிலோ உள்ளது. இவர்கள் இந்த உறவுகளில் தலையிட்டு கொலை போடுகின்றனர். இந்த உறவுகளின் உரிமைகளை வழங்குமாறு கட்டளை உள்ளது. எனவே சகோதர சகோதரிகளுக்கும் கட்டளை உள்ளது, நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள், கணவன் மனைவி அமைதியாக வாழ விடுங்கள். இது நடந்தால் இவ்வளவு விரைவாக சம்பந்தங்கள் முடியாது. பிறகு உண்மையை பயன்படுத்தாமை, பையன் எங்கு வெளியிலிருந்து வந்து திருமணம் முடித்து வருகிறார், அவர் கிராஜுவேட் என்று கூறப்படுகிறது, பிறகு பார்த்தால் மெட்ரிக் ஃபெயிலாக பையன் வருகிறார், இவ்வாறு சம்பந்தம் முறிகிறது, இவ்வாறு பெண் திறப்பில் சில குறைபாடுகள் தெரிய வருகிறது. எப்போதும் உண்மையை பயன்படுத்த வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் நான் பெண்களிடம் கூற வருகின்றேன், மாமனார் மாமியார் தனது மருமகளை அடிக்கின்றனர். கணவனிடம் கூறி அடி வாங்கி தருவதோடு நிற்பதில்லை, தாமாகவே அடிக்கவும் தொடங்குகின்றனர் என்று எனக்கு புகார்கள் வருகின்றன. இது எவ்வளவும் அனுமதிக்கப்பட்டது அல்ல. பிறகு இங்கு பையன்கள் சில தவறான காரியங்களை செய்கின்றனர், மனைவி தன்னுடன் இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றனர், ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி பாகிஸ்தானில் விட்டுவிட்டு வந்து விடுகின்றனர், ஒருவர் மற்றவரின் உரிமையை பேணுவதில்லை. பிறகு ஜமாத் சீர்திருத்த முயற்சி செய்தால் பல காரணங்கள் தெரிய வருகின்றன. காரணம் அடிப்படை தக்குவாவின் குறைதான். இவ்வாறு இந்த எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே செல்கின்றது. அல்லா தாலா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அறிவை தருவானாக. தக்வாவின்படி நிலை நின்று தமது சம்பந்தத்தை நிர்வகிக்க முயற்சிப்பார்களாக. இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லா தாலா ஜமாத்தில் இணைந்து இணைத்து நம்மை கருணை காட்டியுள்ளான், அதற்கு நன்றி செலுத்துபவர்களாக வேண்டும். அல்லா தாலா திருப்தியை கவனத்தில் வையுங்கள். நாம் நாளைக்கு எதை அனுப்பியுள்ளோம் என்று பார்க்க வேண்டும். நாம் நமக்காக உலகில் என்ன பெற்றுள்ளோம் என்று பார்க்க வேண்டும். அல்லா எல்லா அகமதி ஆண்களும் பெண்களுக்கும் இந்த தௌஃபீக்கை தருவானாக. துஆ செய்யுங்கள். ஆமீன்.